ப்ளஸ் டூ பாட்னி டாக்ஸானமி ஆஃப் ஆஞ்சியோஸ்போமில் ஆஞ்சியோஸ்போமுடைய வகைப்பாடில் முதல்ல பார்க்குறது முதல் குடும்பம் மால்வேசி, அதாவது பருத்தி குடும்பம். பருத்தி குடும்பத்தினுடைய பொது பண்புகளை பார்க்குறோம். இது இருவித்திலை தாவர குடும்பம். ஒன்றாவது குடும்பம் மால்வேசி. மால்வேசினா பொதுவாக இது பருத்தி குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது. மால்வேசி மால்வேசி குடும்பத்தினும் மால்வேசி குடும்பத்தினுடைய வகைப்பாட்டு நிலை பாருங்கள். வகுப்பு இருவித்திலை தாவரம், துணை வகுப்பு பாலிபெட்டல்லே. பாலிபெட்டல்னாக்க அல்லிகள் தனித்தவை, அல்லிகள் தனித்தவை. வரிசை தலாமி ஃப்ளோரே. மால்வேஸ் துறை மால்வேஸ், குடும்பம் மால்வேசி. இந்த மால்வேசி குடும்பத்தினுடைய பரவல் நிலை பாருங்கள். உலகில் 82 பேரினமும் 1500 சிற்றினங்களும் உள்ளது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 22 பேரினங்களும் 125 சிற்றினங்களும் உள்ளது. உலகெங்கு இந்த குடும்பம் வந்து காணப்பட்டாலும் வெப்ப மிதவெப்ப நாடுகளில் மிகுதியாக காணப்படும், நிலநடுக்கோட்டு பகுதியில் அதிகமாக காணப்படுகிறது. இதனுடைய வளர் இயல்பு பாருங்கள். இந்த குடும்பத்தினுடைய வளர் இயல்பு ஓராண்டு சிறு செடி, ஓராண்டு சிறு செடி மால்வா சில்வஸ்ட்ரிஸ், மால்வா சில்வஸ்ட்ரிஸ். இதுதான் மால்வா சில்வஸ்ட்ரிஸ். மரங்கள் பொதுவாக அந்த குடும்பத்தில் இருக்கிற மரம் பூவரசு எடுத்துக்காட்டு தெஸ்பீசியா பாப்புலோனியா, தெஸ்பீசியா பாப்புலோனியா பூவரசு. பல்லாண்டு புதர் செடிகள் வந்து ஐபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ், ஐபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் செம்பருத்தி. இது பல்லாண்டு புதர் செடி. பொதுவாக இந்த தாவரத்தினுடைய ஆணிவேர் தொகுப்பு, ஏன்னா 22 தாவரமாக உள்ளதும் ஆணிவேர் தொகுப்பாக உள்ளது. தண்டு தொகுப்பு பாருங்க, நிமிர்ந்த தண்டு மால்வா சில்வஸ்ட்ரிஸ். நிமிர்ந்த தண்டு, பூமிக்கு மேல் நிமிர்ந்த தண்டு, எரக்டட் ஸ்டெம். கிளைத்த மலம் பிரான்ச்சு ட்ரீ தெஸ்பீசியா பாப்புலோனியா. நிலம் படர் தண்டு, இதுதான் நிலம் படர் தண்டு. நிலம் படர் தண்டு மால்வா ரோடன்டி போலியா, மால்வா ரோடன்டி போலியா. பொதுவாக தண்டில் மியூசிலேஜ் உள்ளது, அதாவது மியூசிலேஜ்னா மஞ்சள் வண்ண ஒரு வளவளப்பான திரவம் மியூசிலேஜ் உள்ளது. மற்றும் நட்சத்திர வடிவ ரோம வளர்களில் காணப்படுகிறது. இலையினுடைய அமைப்பு, இலை காம்புடையது, தனி இலை முழுமையானது. முழுமையான இலை என்னென்னது, இலையடி இலைத்தால் இலை காம்பு மூணுமே தான் முழுமையானது. எடுத்துக்காசு தெஸ்பீசியா பாப்புலோனியா, ஏன்னா மூணுமே இருக்கு. அங்கை வடிவது, அங்கை வடிவம்னா கைமறி, அங்கை வடிவமானது, அங்கை வடிவமானது. இது என்ன சொல்றோம், அங்கை வடிவமும் மடல்களை உடையது. காசிவியம் ஆர்போரியம் பருத்தி. மாற்றிலை அமைவு இலையடி செதில் உடையது, இலையடி செதில் உள்ளது. விளிம்பு பற்களை உடையது, விளிம்பு பற்களை உடையது, விளிம்பு பற்களை உடையது ஐபிஸ்கஸ். மஞ்சள் அமைப்பாருங்க, நுனியில் அமைந்த தனித்தமலர். நுனியில ஒரே ஒரு பூ மரம் இருக்கு, நுனியில் அமைந்த தனித்தமலர் மால்வஸ்ட்ரம் கொரமண்டலியம், மால்வஸ்ட்ரம் கொரமண்டலியா. கோணத்தில் அமைந்த தனிமலர், கோணத்தில் அமைந்த தனிமலர் தெஸ்பீசியா பாப்புலோனியா. நுனி அல்லது கோணமலர், நுனி பகுதியில் இருக்கும் அல்லது கோணப்பகுதியில் ரெண்டுமே இருக்கு. இதுக்கு என்ன சொல்லணும்னாக்க பெவோனியா ஓடரெட்டா, பெவோனியா ஓடரெட்டா. பொதுவாக மலருடைய அமைப்பாருங்க, பிஆர் பூவடி செதல் கொண்டது, பூக்காம்பு செதில் இருக்கா, பூக்காம்பு செதில் கொண்டது, பூக்காம்பு செதில்கள் உள்ளது. புள்ளிவட்டம் அள்ளிவட்டம் மகரந்தால் வட்டம் சூலக வட்டம் கொண்டுள்ளது. சூலக மேல் வந்து சூழல்கள் 5. பொதுவாக பூக்காம்பு செதில், பூக்காம்பு செதில் என்று சொல்லக்கூடிய புறப்புள்ளி வட்டமாக மாறியுள்ளது. இந்த குடும்பத்தினுடைய சிறப்பு பண்பு, உதாரணமாக பூக்காம்பு செதிலானது எபிகேலெக்ஸ் என்று சொல்லக்கூடிய புறப்புள்ளி வட்டமாக மாறியுள்ளது. இதில் புறப்புள்ளி வட்டத்தினுடைய எண்ணிக்கை பாருங்க, மால்வா சில்வஸ்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னாக்க புறப்புள்ளி வட்டம் 3 உள்ளது. ஐபிஸ்கஸ் ரோசா சைனன்ஸ்ல புறப்புள்ளி வட்டம் 5 முதல் 8 உள்ளது. பெவோனியா ஓடரேட்டா, பெவோனியா ஓடரேட்டில 10 முதல் 12 உள்ளது. அப்படிலான் இண்டிகத்தில், இது கண்டிப்பாக கேட்பாங்க, அப்படிலான் இண்டிகத்தில் பார்த்தீங்கன்னாக்க புறப்புள்ளி வட்டமானது காணப்படுவது இல்லை. புறப்புள்ளி வட்டம் மால்வேசி குடும்பத்தில் மட்டும்தான் உள்ளது. இந்த மலருடைய அமைப்பு பாருங்க, புறப்புள்ளி வட்டம் உள்ளது, பூக்காம்பு செதில் கொண்டது, புறப்புள்ளி வட்டமாக மாறியுள்ளது. பூக்காம்பு செதில் புறப்புள்ளி வட்டமாக மாறியுள்ளது. எபிகலைசா மால்வா சில்வஸ்ட்ரிஸ்ல 3 தான் இருக்கு, மால்வா சில்வஸ்ட்ரிஸ்ல 3. ஐபிஸ்கஸ் ரோசாசன்ல 5 முதல் 8 உள்ளது. பெவோனியா ஓடரேட்டால பார்த்தீங்கன்னாக்க 10 முதல் 12 உள்ளது. அப்பட்டிகளான் இண்டிகிரம், அப்பட்டிகளான் இண்டிகத்தில் பார்த்தீங்கன்னாக்க எதுவுமே இல்லை, அதாவது புறப்புள்ளி வட்டமே இல்லை. புள்ளிவட்டம் பாருங்க, புள்ளிவட்டத்தில் புள்ளிவட்டை தான் புள்ளிவட்டம், புள்ளிவட்டம் புள்ளிவட்டம் 1, 2, 3, 4, 5 உள்ளது. புள்ளிவட்டம் 5 இங்கே பாருங்க, பிரித்து வச்சுருக்கோம், டிசெக்ஷன் பண்ணியிருக்கோம். 1, 2, 3, 4, 5 புள்ளிவட்டம் 5 இணைந்தது, புள்ளிவட்டத்தில் 5 இணைந்தது. தொடு இதழ் அமைவு ஒழுங்கானது, பச்சை நிறம் கொண்டது, ஒளிச்சேர்க்கை செய்கிறது, மலர் முட்டாக உள்ளதும் மூடி பாதுகாக்கிறது. அடுத்து பாருங்க அள்ளிவட்டம், அள்ளிவட்டம் பாருங்க, அள்ளிவட்டத்தில் 5 1, 2, 3, 4, 5 அள்ளிவட்டத்தில் 5 இணைந்தது,
திருகுதல் அமைவு பாருங்க, திருகு பாதி உள்ள போய் பாதி வெளியே வந்திருக்கு. திருகுதல் அமைவு, திருகுதல் அமைவு வண்ணங்களை உடையது. இந்த டிசெக்ஷன் பண்ணியிருக்கோம், ஐந்து திருகுதல் கொண்டது, அல்லிகள் தனித்தவை. மகரந்தாள் பாருங்க, மகரந்தாள்கள் இந்த தாவரங்கள் மகரந்தாள்கள் எண்ணற்ற மகரந்தாள்கள் பாருங்க, எண்ணற்ற மகரந்த தாள்கள் மகரந்தாள். இது மகரந்த கம்பி, மகரந்த பை, எண்ணற்ற மகரந்தாள் உள்ளது. எண்ணற்ற மகரந்தாள் இணைந்து ஒரு கற்றையாக உள்ளது, ஒரு பண்டல் ஒரு கற்றையாக உள்ளது. எண்ணற்றது ஒரு கற்றை, மோனோட்ரு பிளஸ் செவன், இது ஒரு மார்க் கொஸ்டின். ஒரு கற்றை மகரந்தாள்கள் ஓரறை கொண்டது, மகரந்த பை ஓரறை கொண்டது, சிறுநீரக வடிவமாக உள்ளது, குறுக்கு வாட்டில் வெடிக்கிறது, குறுக்கு வாட்டில் வெடிக்கிறது. சூழகவட்டத்தில் பாருங்க, சூழகவட்டத்தில் சூழ்முடி, சூழ்தண்டு, சூழகம் உள்ளது. சூழகவட்டத்தில் பொதுவாக 5 முதல் 10 சூழ்கள் உள்ளது. அச்சு சூழ் ஒட்டு முறையாக உள்ளது. ஹைபிஸ்கஸ் ரோசாசினில் 5 உள்ளது, இணைந்தது. ஆல்தியரோசியால 10 உள்ளது, 10 சூழகம் உள்ளது. அப்படிலான் இண்டிகத்தில் எண்ணற்ற சூழகம் உள்ளது, பொதுவாக சூழக மேல்மலர்கள். இது ஐபிஸ்கஸ் பாருங்க, 1, 2, 3, 4, 5 உள்ளது, 5 உள்ளது. சூழக அச்சு சூழ் ஒட்டு முறை 5 சூழல்களில் இணைந்தது. கனி சூழகரை வெடிகனி கேப்சியூலாக உள்ளது சூழகரையிலே. எடுத்துக்காட்டாக ஏபிள் மாஸ்கஸ் இண்டிகஸ் வெண்டகா, ஏபிள் மாஸ்கஸ் வெண்டகல் இருக்கு, இது சூழகரை வெடிகனி. செகிசோ கார்பிக் என்று சொல்லக்கூடிய பிளவு கனி, செகிசோ கார்பிக் என்று சொல்லக்கூடிய பிளவு கனி. அப்படிலான் இண்டிகம், அப்படிலான் இண்டிகம் எடுத்துக்காட்டு, அப்படிலான் இண்டிகம் செகிசோ கார்பிக் பிளவு கனி. கிளிக் பண்ணியா, கிளிக் பண்ண வரும், கிளிக் பண்ணு. தேங்க்யூ மை டியர் பாய்ஸ்.